ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். சென்னையோட டே டூ வீடியோ தான் இது. முந்தின நாள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நேற்று ஃபுல் டே ரெஸ்ட் மட்டும்தான் எங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ட்ராவல் பண்ணது அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ நேற்று எங்கேயுமே நாங்கள் போகல, வந்துட்டு ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். ஈவினிங்காக அண்ணா வீட்டில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நல்லா தூங்கணும், அவ்வளோதான். நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு நாங்கள் பேக் டு மதுரை போகிறோம். பட் பிஃபோர் தேட் ஒரு சென்னைக்கு வந்ததுக்கு மெரினா பீச்சை பார்க்க போனால் எப்படி? அதனால் காலையில் சீக்கிரமே எழுந்து நாங்கள் ரெடி ஆகி கிளம்பிட்டோம் பீச்சை பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி எங்கள் அண்ணாவும் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, வெயிலில் போக முடியாது, பீச் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், கால்லாம் வைக்க முடியாது அந்த மணல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் பார்த்தே தீருவோம்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம் காலையில். இத்தனைக்கும் நாங்கள் ரொம்ப குயிக்காகவே கிளம்பிட்டோம், அரௌண்ட் ஒரு 9:30 இருக்கும் கிளம்பிட்டோம் நாங்கள். ஆல்ரெடி அண்ணா வீட்டிலேருந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஸோ அங்கேருந்தே நாங்கள் மெட்ரோ பிடிச்சிட்டோம். ஸோ மெட்ரோலேருந்து அங்கே ஏறி நாங்கள் அரசினர் தோட்டம்னு ஏதோ ஒரு ஸ்டாப் சொன்னாங்க, அங்கே இறங்கி தான் நீங்கள் சும்மா ஷேர் ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் இறங்கிட்டு அங்கே ஷேர் ஆட்டோவில் 20 rupees நினைக்கிறேன் பெர் ஹெட்டு. ஸோ அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் போய் நம்மளோட லாங் டைம் விஷ் மெரினா பீச்சை பார்க்க இறங்கிட்டோம் நாங்கள். லிட்ரலி ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருந்தது. மெட்ரோ விட்டு இறங்கினோடனே அந்த ஹாட்டை எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது, சென்னையோட ஆக்சுவல் ஹாட்னஸ்ஸை. எவ்வளோதான் சென்னை ஹாட்டாக இருக்குது அது இதுன்னு சொல்லி நெகட்டிவிட்டி நிறைய இருந்தாலும், பட் எனக்கு பர்சனலாகவே சென்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் ஜாப் எனக்கு கிடச்சது சென்னையில் தான். ஸோ எனக்கு சென்டிமெண்டலாகவே சென்னை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர். ஆல்மோஸ்ட் ஒரு 10 years இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சென்னைக்குன்னு ப்ராப்பராக வந்து இப்படி சுற்றிட்டுருக்கிறது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், இந்த 10 years கேப்லேயே வந்திருக்கேன். நடுவில் எப்படின்னா ஒரு வாட்டி இல்லை, ஒரு 2-3 தடவை வந்திருக்கேன் ட்ரிப்புக்காக, லைக் மதுரை டு சென்னை, சென்னை டு ஃப்ளைட்டு பிடிச்சி அப்புறம் நாங்கள் எங்கெங்கே போகிற டெஸ்டினேஷன் பிளேஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கேன். ஸோ ப்ராப்பராக சென்னைக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்னோட விருப்பமும் கூட ரொம்ப நாளாக இருந்தது ஆசை எனக்கு சென்னைக்கு வரணும், பார்க்கணும், மெரினா பீச்சை பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டோம் நாங்கள். அண்ட் முக்கியமாக எங்கள் பெரியம்மா அவங்களும் கூட வந்திருந்தாங்க எங்களோட. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்க எம்ஜிஆர் சமாதி, அம்மா சமாதி பார்க்கணும், அப்புறம் கலைஞரோட சமாதி பார்க்கணும், அண்ணா சமாதி பார்க்கணும்னு சொல்லிட்டு மெயின் அவங்களோட ஆசை அது, என்னோட ஆசை பீச் பார்க்கணுங்கிறது தான். ஸோ எங்களோட எல்லாரோட ஆசையும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நிறைவேறிச்சுன்னு தான் சொல்லணும். பக்கத்துலேயே தான் பீச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் பீச்சுக்கு தான் போயிட்டோம். ஸோ பார்த்தோன்னா அங்கே இல்லாத ஷாப்பே இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளோ கடைங்க வச்சுருக்காங்க. என்ன கடை இல்லை அப்படி தான் கேட்கணும், எல்லா கடையும் இருக்குது. இந்த வெயிலில் நாங்கள் மட்டும்தான் இப்படி வந்திருக்கோம்னு பார்த்தா எங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த பீச் பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஸோ பயங்கர கூட்டமாக தான் இருந்தது. அண்ட் ஷாப் சொல்லவே முடியாத அளவுக்கு ஷாப்ஸ், ஜூஸ் ஷாப் வேணுமா, டாட்டூஸ்க்கு ஒரு ஷாப், பேகு, வாட்சு. முக்கியமாக இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆகணும், இந்த குழந்தைங்களுக்கு தேவையான அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான டாய்ஸு, ஷூஸு, கண்ணாடி, என்னென்ன வேணும் அவங்களுக்கு தான் மெயினாக இது. நம்ம பெரியவங்களுக்காக பீச்சில் ஏதாவது வாங்கலாம்னா கண்டிப்பாக அது செகண்ட் ப்ரியாரிட்டியில் தான் இருக்கும். ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் இந்த கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க.
ஊர் சுற்றிட்டு நாங்கள் வந்துட்டோம் எங்கள் அண்ணா வீட்டுக்கு ஈவினிங்காக. எங்கள் அண்ணா வீட்டோட மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் போகும், அது அந்த வியூவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.